வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்மளும் கத்திட்டே இருக்கிறோம். பட்டா வாங்கலாம், சப்டிஷன் பண்ணலாம், இபி கனெக்ஷன் வாங்கலாம், சொத்து பந்து பார்த்து பாதுகாத்து வச்சுக்கோங்க, உங்கள் சொத்து உங்களுடையதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த பட்டா மாறுதல், பெயர் மாறுதல்ங்கிறது இன்னும் நிறைய பேர் சந்தேகம், எப்படி பட்டா பெயர் மாற்றுறது, எப்படி பட்டா பேர் மாற்றுறதுன்னு. திருநெல்வேலி பக்கத்தில் கோட்டூர்புரம்ங்கிற ஒரு ஊரில் ஒரு அம்மா, அவங்க என்ன வயசுன்னு தெரியல, அவங்க பேர் வந்து பாத்திமுத்து ஜெகரால். உண்மையிலுமே அருமையான வேலை செஞ்சுக்கிறாங்க. யார் ஐடியா கொடுத்தாங்க, எப்படி பண்ணாங்கங்கிறது தெரியல. அது என்ன விஷயங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் எப்போ பண்ணிடுவீங்க, அதுமாதிரி செஞ்சுருங்க. என்ன இருக்குது, அவங்க 2015 செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு இடம் கரையம் பண்ணுறாங்க. 2015 செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு இடம் கரையம் பண்ணுறாங்க. இடம் கரையம் பண்ணும்போதே வந்து நம்ம அந்த கட்டணம் கட்டுவோம், பலவகை கட்டணம் கட்டுவோம். அதில் வந்து உட்பிரிவு கட்டணம், பட்டா மாறுதலுக்காக உட்பிரிவு கட்டணம் ₹60 வரும். நம்ம எல்லா இடமானவங்களெல்லாம் கண்டிப்பாக கட்டியிருப்போம். அதெல்லாம் அதுக்காக வந்து அவங்க அந்த பணத்தை கட்டிவிட்டு அவங்க வந்து அதை வச்சு அவங்க நம்ம பட்டா பெயர் மாறி தரணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக வந்து 2019 வரைக்குமே இந்த ஸ்கீம் இருந்தது, ஆனால் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் அதை பற்றி பயன்படுத்தலை, கேர் பண்ணிக்காமல் விட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, எனக்கு 2015 செப்டம்பர் 4ஆம் தேதி நான் வந்து கரையம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து பட்டா மாறுதல் பண்ணி கொடுங்க, நான் பட்டா மாறுதலுக்கு நான் கட்டணம் கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு தபால் அனுப்புகிறாங்க. சார் பதிவாளர், சர்வேயர், உட்பிரிவு செய்யணும் சர்வேயர், தாசில்தார், மண்டல துணை வட்டாச்சியர், இந்த 4 பேர்த்துக்கும் அனுப்புகிறாங்க. லெட்டர் போய் பார்க்குறாங்க, அவங்க யார் போமா போமா போய் பண்ணுமா போமா அப்படின்னு உதாசீனப்படுத்திடுறாங்க. அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வழக்கறிஞர் மூலமாக, அந்த வழக்கறிஞர் பேர் வந்து பிரம்மநாயகம், அவர் மூலிமா ஒரு நுகர்வோர் கோர்ட்டில், திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் நீ சப்டிஷன் பண்ணுறதுக்காக என் பட்ட உட்பிரிவு கட்டணமாக 60 ரூபா பணம் கட்டிக்கிறேன், 60 ரூபா கட்டணம் வசூலிச்சு போட்டு என்ன 60 ரூபா கட்டணத்துக்கு தகுந்த சேவை அவங்க செய்யலை, இது சேவை குறைபாடு, ஆகவே நீங்கள் இதை பற்றி வழக்கு விசாரித்து எனக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு 2015 நான் சம்பவத்துக்கு 2016 ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. ஒரு நம்ம வழக்கு தான், நம்ம நீதிமன்றம் தான், நம்ம தெரியுமே எல்லாம். அது காரணம், மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு, மிகப்பெரிய நாடு, கொஞ்சம் தீர்ப்புகள் மெதுவாக தான் கிடைக்கும். ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு அந்த அம்மாவுக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க சேவை குறைபாடு. நீங்கள் வந்து கட்டணத்தை வசூல் பண்ணிட்டீங்க, நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசிக்கிறோம், கட்டணத்தை வசூல் கொடுத்தா கண்டி பண்ணி தரணும்னு அந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. நுகர்வோர் நீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து இது முழுக்க முழுக்க சேவை குறைபாடு, இந்த குறைபாட்டுக்கு காரணமானவங்க சார்பதிவாளர், அந்த கோட்டூர் சார்பதிவாளர், அந்த சம்மந்தப்பட்ட தாலுக்கா தாசில்தார், மண்டலத்துறை வட்டாட்சியர், சர்வேயர், இந்த 4 பேர் இதை வந்து குற்றம் பண்ணிக்கிறாங்க, இது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த குற்றத்துக்காக இந்த 4 பேர்த்தும் சேர்ந்து 15,000 ரூபா அந்த அம்மாவுக்கு இழப்பீடு தரணும். அதாவது ரூபாய் இங்கே முக்கியம் இல்லை, பணங்கிறது இங்கே முக்கியம் இல்லை, ஆனால் அந்த ஒரு கஷ்டப்பட்டு போராடி வெற்றி பெற்றுடுறாங்க, அது உண்மையிலுமே பாராட்டப்படக்கூடியது, என் மக்கள் ஒரு ஊக்கமாக இருக்கும், இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. 15,000 ரூபா அவங்களுக்கு வந்து நஷ்டீடு கொடுக்கணும் அவங்களோட மன உளைச்சலுக்காக, இந்த வழக்கு செலவுக்காக 5,000, ஆக மொத்தம் 20,000 ரூபா பணம் தரணும். அது மட்டும் இல்லை, 30 நாட்கள் கொடுக்கல அந்த சம்மந்தப்பட்ட இடத்த ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு தேவையான பட்டா மாறுதல், அது கூட வந்து சப்டிஷன் பண்ணி தனிப்பட்டா ஏற்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆகஸ்ட் 1லேருந்து பார்த்தா 10 ரூபா கழிச்சு பண்ணிட்டாங்க, 60 ரூபா அந்த பட்டா உட்பிரிவு கட்டணம் நீங்கள் 600 ரூபா பண்ணிட்டாங்க, நகரத்தில் கிராமத்தில் வந்து 40 ரூபா வந்து 400 ரூபா பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பட்டா 10 பதிவு பண்ணும்போதே நம்ம வசூல் பண்ணிடுறாங்க, ஆனால் எந்த சேவையும் செய்கிறதில்ல. இப்போ ஏகப்பட்ட தொழில்நுட்ப உதவிகள், ஏகப்பட்ட தொழில்நுட்ப வசதிகள் வந்துருச்சு, அதன் பிரகாரம் வந்து ஈஸியாக பண்ணலாம், பண்ணுறதுக்கான மின்பொருள்களும் உருவாக்கி வச்சுக்கிறாங்க, ஆனால் ஊழியர்கள் அதை வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அரசு ஊழியர்கள், மக்கள் பணியாளர்கள் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களை செய்ய வச்ச அந்த பாத்திமுத்து ஜெகரால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் என்னோட மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் தெரிவிப்பீங்க, தெரிவிச்சிருங்க, இந்த கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன். இந்த ஜெகரால் பாத்திமுத்துங்கிற அந்த அம்மாவும் அதுக்கு தீர்ப்பு கொடுத்த தேவதாஸ் அப்படிங்கிற நீதிபதி, அவர் தலைமையில் 4 பேர் கொண்ட நீதிபதி, அவங்களுக்குமே இந்த வழக்கை திறம்பட எடுத்து நடத்தின பிரம்மநாயகம், வக்கீல் பிரம்மநாயகம் அவர்களுக்கும் எங்களது நம்ம மிஸ்டர் புதுச்சம் சேனல் சார்பாக மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல இது மாதிரி நம்ம வீடியோ பார்க்கறவங்களுக்கு உங்களுக்கு யாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா நம்ம பணம் கொடுத்து ஒரு சேவை செய்ய மறந்துட்டாங்கனா சேவை நமக்கு கிடைக்கலனா இந்த மாதிரி ஒரு வழக்கு கொடுக்கலாம் வழக்கு போடலாம் அப்படினு நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாராவது வழக்கு போடுவாங்களோ ஐயோ நம்ம செய்யாம ஒரு பணத்தை வாங்கினா அது கூட வேலை செஞ்சு தரணும் அப்படினு அவங்களுக்கு ஒரு பயத்தையும் அரசு ஊழியர்களுக்கும் மக்கள் பணியாளர்களுக்கும் ஒரு பயத்தையும் வழங்கும் இதுக்காக வந்து அந்த குழுவுக்கு நம்ம ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த செய்தியை வந்து பரப்புங்க நீங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் தெரிவித்து இந்த மாதிரி நமக்கு ஒரு பணம் கொடுத்தோம்னா நமக்கு சேவை கிடைக்கலைன்னா அதை நம்ம வந்து இந்த வழக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு போங்க மீண்டும் சொல்லிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பொழுதில் சந்திப்பதன் வரும் உங்களை விடைபெறுகிறது விஸ்வபோஜனம் திருப்பூர்